ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அரமாவிஜய். நம்ம மாமல்லபுரத்தில் நடந்த எஸ்குவேஷனை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். மாமல்லபுரத்தில் வந்து எஸ்குவேஷன் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து நடந்துட்டுருக்கு. இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2002ல, 2003ல, 2016, அதுக்கப்புறம் வந்து 2017ல, இந்த வருஷங்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே எஸ்குவேஷன் வந்து ரொம்பவே நடந்துச்சு. ஸோ இது நடந்து அது இல்லாமல் அங்கே வந்து நிறையாவே வந்துட்டு ஃபோட்டோகிராஃபெல்லாம் எடுத்துருக்குறாங்க, வீடியோகிராஃபும் எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஜிபிஎஸோட லொக்கேஷனை மார்க் பண்ணி அங்கே எல்லா இடத்தையுமே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க் பண்ணி வந்திருக்காங்க. இது ஏன்டா மார்க் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொன்னால், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இவங்க கடலுக்கு அடியில் போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மீனவர்கள் சரி, நிறைய பேர் வந்து அந்த கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போயிட்டு வரும்போது கடலுக்கு அடியில் வந்துட்டு ரொம்ப பெரிய பாறைகள்லாம் பார்த்ததாகவும் அங்கே வந்துட்டு நிறையா இருக்கிறதாகவுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இதை வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த ப்ரொஃபஸர் திருப்பதி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், ஆலுக் திருப்பதி அப்படின்வாங்க. ஸோ அவரோட காதுக்கு வந்து இது போக ஆரம்பிச்சிச்சு. அவரோட காதுக்கு போக ஆரம்பிச்சோன்னே அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு டீம் எடுத்துகிட்டு ஸோ அங்கே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை வந்துட்டு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அவங்க போய் கடலுக்கு அடியில் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி ஆராய்ச்சி பண்ணி கிடைச்சது தான் ஃபைனலாக வந்துட்டு இந்த ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் அவங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரிய வந்துட்டு செவரெல்லாம் வந்து இதுக்குள்ளே கிடச்சிருக்கு, அதாவது வால். இந்த வாலோட லென்த் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்து 10 மீட்டர் வந்து, இதோட லென்த் வந்து 10 மீட்டராக இருக்குது, அதோட விட்த் வந்துட்டு 2.5 மீட்டராக வந்து இருக்குது. இந்த இது கிடச்சது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து பார்க்குறப்ப ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியெல்லாம் வந்து இருந்திருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சு சின்னதாக கீழே வந்துட்டு இறங்கி போகிறது மாதிரியெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு ராக் மாதிரியெல்லாம் இருந்திருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இவங்க பார்க்குறப்ப, அது இல்லாமல் ஒரு சிங்கத்தோட முகத்தை வச்சு நம்ம சோர்ஸ் டெம்பிளில் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்துட்டுலாம் வந்துட்டு உள்ளே இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இது வந்து கடலுக்கடியில் வந்து மூழ்கி போயிருக்கலாம், இது வந்து சுனாமினால் அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டால் இவங்க வந்து அதுக்கான எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்கல. ஏன்டா கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு எதுவுமே வந்துட்டு இதில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் வந்து கணிக்க முடியலை எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது எவ்வளோ டெப்த்தில் இருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மொத்தம் 3 இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிருந்துருக்கு. அந்த இமேஜஸ் எல்லாமே, அந்த உள்ளே இருக்கிற அந்த பாறைகள், அந்த செவரு எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று வந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸில், ஒன்று வந்துட்டு 8 மீட்டர் டிஸ்டன்ஸில், அதுக்கப்புறம் ஒன்று வந்துட்டு 800 மீட்டர் டெப்த்துல எல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறது டெப்த்தில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. 6 மீட்டர் டெப்த்து, 8 மீட்டர் டெப்த்து, அதுக்கப்புறம் வந்து 800 மீட்டர் டெப்த்து. ஸோ இந்த மாதிரி டெப்த்தில் போய் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணதில் வந்து இவங்களுக்கு வந்து இது மாதிரி கிடச்சிருக்கு. சரி, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவங்க ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது எல்லாமே வந்து பல்லவ மன்னன் இருந்த காலத்துலேருந்தே வந்து இது வந்து கட்டப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது அப்போ கட்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுனாமி வந்து இதெல்லாமே அடிச்சுட்டு போய் கடலுக்குள்ளே போய் உள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சுனாமி வந்ததுக்கு முன்னாடி இது எப்படி வந்து பல்லவர் காலத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம இந்த சோர் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலோரத்தில் இருக்கிற அந்த கோயிலில் இருக்கிற ஒரு சின்ன பாறைகள் மாதிரியே வந்துட்டு அந்த கடலுக்கடியில் இருக்கிற பாறைகளில் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த ரெண்டு பாறையும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு மேட்ச் ஆகுறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இது வந்து பல்லவ மன்னன் காலத்துலேருந்தே வந்து கட்டப்பட்ட கோயிலாக இருக்கும், இந்த சுனாமி வந்ததுனால இதெல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது போகிறதுக்கு இப்போ ஃபைனலாக வந்து இவங்க வந்துட்டு ஒரு ரிசல்ட் வந்து வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் வந்து அடுத்து வந்துட்டு ஒரு பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு பிளானுக்காக, அதாவது அதை வந்துட்டு 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த 5 இயர் பிளான் வந்துட்டு நம்ம சிஎஸ்ஐஆர் அப்படின்வாங்க, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. எங்களோட அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நாங்கள் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நீங்கள் தான் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை வந்து கேட்டுருக்காங்க. ஓகே, இவங்க அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் எது மேலேயெல்லாம் வந்துட்டு இது போய்கிட்டு இருக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்பவே வந்து கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, அந்த மாதிரி விஷயத்து மேலேயெல்லாம் வந்துட்டு இவங்களோட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டை கேட்டுருக்காங்க. ஒன்று வந்து மாமல்லபுரம், அதுக்கப்புறம் வந்து பூம்புகார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ராம் சேத்து பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம ராமாயணத்துல எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ராமர் சீதை வந்து ராமரோட ஒய்ஃபை வந்து சீதையை வந்துட்டு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். ஸோ அந்த அங்கே போகிறப்ப வந்து நம்ம அனுமார்கள்லாம் சேர்ந்து வந்து கடலில் வந்துட்டு பாலத்தை கட்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த பாலத்தில் வந்து எல்லாம் கடலுக்குள்ளே இன்னும் வந்து மூழ்கி போயிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அதுக்கு வந்துட்டு ஆதாம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிட்ஜு மேலேலாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்காகத்தான் வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 5 இயருக்கான ஒரு பிளானை வந்து கேட்டு இவங்க வந்து கவர்மெண்ட் வந்துட்டு அப்ரூவ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் ஒன்றும் ரிப்ளை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்காமல வெயிட்டிங்லேயே போட்டு வச்சிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து
அப்படின்னா இந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இதில் வந்துட்டு ஆராய்ச்சிகள் வந்துட்டு எப்படி நீங்கள் சந்து செய்ய போகிறீங்க அப்படின்றப்ப அவங்க வந்துட்டு இதை பற்றி தான் ஒரு சின்ன வந்து ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எங்கே இங்கே வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மோசமான கடல் பகுதியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நாங்கள் எப்படி வந்து இதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்ற வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டவுட்லையும் இருக்குது அப்படின்றாங்க. அது போகிறதுக்கு இது வந்து ரொம்ப டெப்த்து வந்து ஜாஸ்தியான பகுதியாக இருக்கிறதுனால விசிபிலிட்டியுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு பாலத்தை வந்து நம்ம ரொம்ப வருஷமாகவே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பிளான் எல்லாமே நடந்து இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க, பட் இது வரைக்கும் அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்கல. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற சீக்ரெட்ஸை வந்து இவங்க வந்துட்டு கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வெளியில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம மொத்தமே வந்து தமிழரோட அடையாளங்கள் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படின்ற வந்துட்டு இந்த இது மூலமாக ப்ரூஃப் ஆகுது. அது போகத்துக்கு ப்ளஸ் வந்து இந்த ராமாயணத்தில் நடந்த விஷயங்கள், இந்த ஆதாம் பிரிட்ஜையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சாதனை தான் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஏண்டா நம்ம வந்து ராமாயணத்தவே வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம படிச்சிருக்கோமையா, ஆனால் இது வந்து உண்மையிலே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் உள்ளே இருக்குது அப்படின்ற வந்துட்டு இவங்க ஃபைனலாக வந்து இந்த ஆராய்ச்சிகள் பண்ணி வந்தெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்மளோட உலகத்தில் இருக்கிற இந்த நாகரிகங்கள்லேயே வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு மிக பழமையான நாகரிகமாக ஆயிரும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கெலாம் வந்துட்டு போகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இது எவ்வளோ ஹை லெவலில் வரைக்கும் போய் ஹிட் ஆகுது, இந்த எஸ்கிவேஷன்லாம் வந்துட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்ற வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நான் பேசிக்கான ஒரு நாலேஜாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாமல்லபுரத்தில் நடக்கிற எஸ்கிவேஷனு ப்ளஸ் வந்துட்டு இந்த அடுத்த ஒரு 5 இயரில் நடக்க போகிற பிளானை பற்றின ஒரு எஸ்கிவேஷனையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.